ஹாய், வெல்கம் டு மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம் தாங்க செய்ய போகிறோம். இதை ஸ்வீட்டுன்னு சொல்லலாம், பிஸ்கெட்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம வீட்டு ஸ்டைலில் இஞ்சி கொத்து எப்படி செய்யறதுனாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி. வாங்க இப்போ நம்ம அந்த இஞ்சி கொத்து எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சம மழை பெஞ்சுதுங்க நம்ம ஊரில். ஸோ அந்த மழைக்கு சூடாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக இருந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினச்ச உடனே ஞாபகம் வந்த ஒரே ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி கொத்து தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மைதாவும் இருந்ததுனால நாங்கள் உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மைதா எடுத்துருக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு முடிச்சாச்சு. இந்த கடைசியை திப்பி திப்பியா இருக்கிறது மட்டும் நம்ம தூக்கி போட்டுடலாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்கரை உப்பு தண்ணி எல்லாமே சேர்த்துக்க போறோங்க. அதை வந்து நம்ம டைரக்டா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கரைச்சு விட்டுருக்கோம். இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ மைதா எடுத்துருக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா 180 ml அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 175 g அளவுக்கு நம்ம சீனி எடுத்துக்கலாம். சீனி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாங்க, ஏன்னா நம்மளால அந்த டிசைனும் கொண்டு வர முடியாது, ரொம்பவே இலகலாயிடும். ஸோ வந்து எண்ணெயும் குடிச்சிடும், நம்ம கிறிஸ்பினஸாகவே இருக்காதுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கிட்டா போதுங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து கரைச்சி விடணும். நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா கரைஞ்சிட்டு இருக்கட்டும். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா வந்து டால்டா சேர்த்துக்கலாங்க. 1/2 கிலோ மைதாக்கு பார்த்தோம்னா ஒரு 50 g அளவுக்கு நம்ம டால்டா சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. ரொம்ப அதிகமாகவும் நம்ம சேர்த்துக்க கூடாது, கரெக்டான மெஷர்மெண்ட்ல சேர்த்துக்கிட்டோம்னா தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கொண்டு வர முடியும் பர்ஃபெக்டா. இதுல டால்டா தான் கண்டிப்பா சேர்த்துக்கணுமா அப்படின்லாம் வந்து கிடையாதுங்க, நம்மளோட விருப்பம் தான். ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. பாருங்க, நல்லா எல்லா மாவோடையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லாவே மாவு வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பச பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க சீனி தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்க வேண்டியதான் மாவுல. மாவு வந்து ரொம்ப இலகலா பிழைஞ்சிடக்கூடாதுங்க. நம்ம வந்து சப்பாத்தி மாவு இலகலா இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூரி மாவு கொஞ்சம் டைட்டா பிசைவோம். ஸோ வந்து பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எண்ணெயை குடிக்காம ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நம்மளோட இஞ்சி கொத்து. நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்துச்சுங்க தண்ணி. நம்ம கரைச்சு வச்சிருந்த எல்லா சக்கரை தண்ணியும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 10 நிமிஷம் மாவை நல்லா பிசைஞ்சு விடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தட்டு போட்டு ஒரு 20 நிமிஷமாவது நம்ம ஊற வச்சிருங்க. அப்பதான் மாவு நமக்கு ரொம்பவே சாஃப்டா ஊறி இருக்குங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து ஒரு ரெண்டு அதுக்கு அதுக்கிட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க மாவு நல்லா வந்து அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்ப வந்து ஒரு ரெண்டு அதுக்கு அதுக்கிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப வந்து தின்னா தேய்ச்சிட கூடாதுங்க. மீடியம் திக்னஸா இருந்தா தான் நமக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நம்மளோட இஞ்சி கொத்து ரொம்ப நைஸா இருந்தாலும் நமக்கு சீக்கிரமா கருகிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா போடுறோம் அப்படின்னாலும் நமக்கு வேக ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனாலதான் திக்னஸ் வந்து ரொம்ப அளவா போடணுங்க. சப்பாத்தி கல்ல தேய்க்கிறதுக்கு முன்னாடி லேசா எண்ணெய் தடவிக்கலாம். அப்பதான் நமக்கு மாவு கல்லோட ஒட்டாம இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரவுண்டா எக்ஸாக்டா சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம நாலு சைடுமே கட் பண்ணி போட்டுறதுனால நம்ம எப்படி வேணா தேய்ச்சிக்கலாம். சென்டர்ல மட்டும்தான் நம்ம இஞ்சி கொத்து டிசைனை பண்ண போறோங்க. பாருங்க மாவு வந்து நல்லா விரிச்சாச்சு. இப்ப வந்து இந்த மாதிரி நம்ம சைடு போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுறணும். இந்த மாதிரி நம்ம சைடு எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் ஷேப்ல இருந்தா நமக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டா ஷேப் பண்ண வருங்க இஞ்சி கொத்து ஷேப்பு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நான் ஒரு மூணா ஸ்பிளிட் பண்ணிக்க போறேன். ஏன்னா அப்பதான் நமக்கு நடுவுல கோடு போட்டு கட் பண்றது கரெக்டா இருக்குங்க. அதுக்கப்புறம் அதையும் வந்து ஒரு மூணா ஸ்பிளிட் பண்ணிக்குவோங்க. பாருங்க நம்ம போட்டிருக்க பீசஸ் எல்லாமே பெருசா இருக்கிறதுனால வந்து நான் அஞ்சு கோடு போட்டுக்கிறேன். நடு கோடு மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா போட்டுக்கிறோம். ஏன்னா அதுலதான் நம்ம ரெண்டு முனையும் உள்ள விட்டு நம்ம இழுக்க போறோங்க. பாருங்க இந்த மாதிரி ரெண்டு முனையும் விட்டுட்டு நமக்கு சென்டர் போர்ஷனே உள்ள தள்ளி பின்னாடி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகா இஞ்சி கொத்து டிசைன் நமக்கு சூப்பராவே வந்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமா தெரியும். நம்ம வந்து ஒரு அஞ்சாறு பீஸ் நம்ம போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா வந்துரும். இந்த மாதிரி பீஸ் போடும்போது ரொம்ப சின்னமா இருக்கு, அஞ்சு கோடு போட முடியல, இல்ல ரொம்ப பெருசா இருக்குன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கோடும் போட்டுக்கலாம். அதே மாதிரி கோடை கம்மி பண்ணிக்கோங்க. பட் சென்டர் கோடு அதுக்கு பக்கத்துல இன்னொரு கோடு மட்டும் போடுற மாதிரி நம்ம பீஸ் போட்டுக்குவோம். அப்பதான் நமக்கு இஞ்சி கொத்து டிசைன் ரொம்பவே சூப்பரா வருங்க. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க எல்லா மாவையும் சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்ச்சி டிசைன் பண்ணி வச்சிடலாம். பிளேட்ல எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணி பொறிச்சு எடுக்க போறோம். அவ்வளவுதாங்க, நம்ம எல்லா மாவையுமே தேய்ச்சி இஞ்சி கொத்து டிசைன் பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபார்ச்சூன் சன்ஃபிளவர் ஆயில் தாங்க பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். நமக்கு வந்து ஒரு பிஸ்கட் ஃபீல் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஆயில் யூஸ் பண்ணிருக்கோம். இதே வந்து நம்மளோட விருப்பம் தான், மத்த எண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணி பொரிச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கும் போது ரொம்ப ஹை பிளேம்ல வச்சிடவே கூடாதுங்க. ஏன்னா சீக்கிரமாவே வெளியில வந்து செவந்து வந்துரும், உள்ள வந்து வேகாம இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால எப்பயுமே நம்ம இஞ்சி கொத்த வந்து ரொம்ப மீடியம் டு சிம் பிளேம்ல வச்சுதாங்க நம்ம வந்து வேக வைக்கணும். அப்பதான் ஒரே சீரா நமக்கு வெந்து வரும். எண்ணெயை வந்து நான் சூடு பண்ணும் போதே ஒரு மீடியம் பிளேம்ல வச்சுதாங்க சூடு பண்ணேன். சோ வந்து இஞ்சி கொத்தெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து அடுப்பை திருப்பி கம்மி பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து மீடியம் பிளேம்ல வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சூடா இருந்துச்சு. சோ வந்து உடனே வந்து நமக்கு செவக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுனால நான் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஈடு போடும்போது பாத்தீங்கன்னா மீடியம் பிளேம்ல வச்சு நம்ம வந்து போட்டு ஒன்னொன்னு அரைச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்கும் போதுதான் நமக்கு டிசைன் வந்து உடையாம நமக்கு ரொம்ப வந்து ஒட்டாம நமக்கு வெந்து வருங்க. பாருங்க எண்ணெயோட கொதிப்பெல்லாம் நல்லாவே அடங்கிருச்சு.
ரொம்ப வந்து கரிசல் கலர்ல நம்ம எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கலர்ல எடுத்தோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கே பாத்தீங்கன்னா வெளியில நமக்கு இன்னும் கொஞ்சம் கலர் கொடுத்துரும். பாருங்க, ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்சுல இருக்கு பாத்தீங்களா, இதுதாங்க பெர்ஃபெக்டான கலரு. சோ இந்த கலர் வரும்போது நம்ம அரிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்பும் நல்லாவே அடங்கி இருக்கும், அதை வச்சு நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். எழுக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பதப்பதன்னு தெரியலாங்க, பட் ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம உடச்சு பார்த்தோம்னா செம்ம கிறிஸ்பியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கருக விட்டுட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை கொடுத்துரும். சோ அதனால ரொம்பவே பார்த்து எண்ணெய் சட்டி பக்கத்திலே நின்று கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எடுக்கணுங்க. பாருங்க, எண்ணெயோட சலசலப்பு நல்லாவே அடங்கிருச்சு, நல்லா வந்து ஒரு பிரவுனிஷ் எல்லோ கலர்ல நமக்கு வந்துருச்சு பாத்தீங்களா. இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சுட்டு இதே மாதிரி எல்லா இஞ்சி கொத்தையும் நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம வீட்டிலேயே ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான இஞ்சி கொத்து ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சாச்சுங்க. பாக்குறது தான் நமக்கு அதிக டைம் எடுக்கிற மாதிரி தெரியும், பட் அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்பவே ஃபாஸ்டா நம்ம ஒரு ஆளாவே செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப சூப்பர் அண்ட் கிறிஸ்பியா வந்திருந்தது நம்ம வீட்டுல இஞ்சி கொத்து. இந்த இஞ்சி கொத்து பிஸ்கட் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட் ஆன ஒரு ஸ்வீட்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க ஒரு முறையாச்சு நம்ம வீட்டு ஸ்டைல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். எங்களோட சமையல் ரெசிபிஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.